இயக்குனர் வித்யாதரன் இயக்கத்தில் உருவாக இருக்கும் படம் ஸ்கூல். இதில் ஸ்டாரிங் பூமிகா, யோகி பாபு, கே எஸ் ரவிக்குமார் மற்றும் பலர் நடிக்க உள்ளனர். ஸ்கூல் படத்தினுடைய பட பூஜை பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப நாளா ஸ்லம்டாக் மில்லியனர்னு ஒரு படம் பார்த்து ரொம்ப ஆசை. அந்த படத்து ஸ்கிரீன் பிளே மாதிரி ஒரு படம் பண்ணணும். அதாவது நிறைய விஷயங்களை, குளோபலான விஷயங்களை ஒரே படத்தில் ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணணும்னு சொல்லி ஒரு 1 இயராக இதில் ஒர்க் பண்ணி நல்லா கரெக்டான கேஸ்டிங்கை பிடிச்சி இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னொன்று, இந்த படம் வந்து இன்றைக்கி ஜென்ரேஷனை டச் பண்ணணும், அவங்களோட உளவியல் எண்ணங்களுக்கு தான். இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கன்சல்டண்ட்டாக என்னோடய டாக்டரை கேட்டேன். ஸோ அவங்க வந்து பிடிஎஸ் முடிச்சுட்டு நிறைய கொரியன் படம் பார்ப்பாங்க. இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி கொரியன் படம்லாம் பார்த்து அந்த கொரியன் ஸ்டாண்டர்டில் படம் வராதான்னு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கொரியன் ஸ்டாண்டர்ட்லாம் வரணும்னா என்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வரணும்னு கேட்க ஆரம்பித்து அவங்களே நிறைய ஸ்கிரிப்டில் இன்புட் கொடுத்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனோட மைண்ட் செட், வாழ்க்கையில் அவங்களோட கண்ணோட்டம் என்ன மாதிரி இருக்குது, அதனால் நடக்கிற சம்பவங்களை வச்சு இந்த திரைப்படம் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டுருக்கு. லைவாக நிறையா இந்த கனாக்கான காலங்களில் நடித்த ஸ்டூடெண்ட்ஸு அவங்க எல்லாம் கூட நிறைய நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வெற்றியடையில் இருக்க எனக்கு துவக்க விழா. எனக்கு ஸ்க்ரீன் பிளேயில் குருநாதர் வந்து பாக்யராஜ் சார், டைரக்ஷனில் குருநாதர் வந்து திரு கே எஸ் ரவிக்குமார் சார். ஏன்னா அவர் ஸ்க்ரீன் பிளேயில் பல்ஸ் பார்த்து நிறைய பண்ணார், சூப்பர் ஹிட் கொடுத்தார். அதனால் அவர் வந்து குத்து வேலை கேட்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கு நடந்தது. அதே மாதிரி சொன்ன டேட்டில் படத்தை முடிக்கிறதும் பிரம்மாண்டமான படமாக இருந்தாலும் எக்ஸிபிஷனில் 1 நாள் கூட அந்த டைமிங் மாறாமல் நிறைய படங்களை பிளானிங்காக பண்ணி கொடுத்தவர் நம்ம ரவிக்குமார் சார். நான் கன்னடத்தில் முதல்ல டைரக்ட் பண்ண போனோடனே முதல் கேள்வி கேட்டாங்க, நீங்கள் ரவிக்குமார் சார் மாதிரி டைரக்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. நான் இல்லை சார், அது கஷ்டம், அவ்வளோ பிளான்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன். ஸோ அவர்கிட்ட இருந்து கமாண்டிங், கேப்டன்ஷிப், பிளானிங் எல்லாமே நான் கற்றுட்ருக்கேன். அந்த மொத்த அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட மொத்த டேலண்ட்டும் இந்த படத்தில் நான் அப்ளை பண்ணி ஜெயிப்பேன்ற நம்பிக்கையோடு என்னோடய இதை முடிச்சுக்கிறேன்.